தமிழ்நாட்டை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழகத்தில் வருகின்ற அடுத்த வாரங்களுக்கு இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் கனமழை வெளுத்து வாங்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது எந்தெந்த மாவட்டங்களுக்கெல்லாம் மழை பெய்யும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுடைய அன்றாட பணிகளையும் விவசாய பணிகளையும் மாற்றி அமைச்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு அமையும் பார்த்துட்டு மற்ற நண்பர்களுக்கும் இந்த தகவலை வந்து உடனடியாக ஷேர் பண்ணிவிடுங்க பதினாலு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டு இருக்கிறது தமிழகத்தில் இன்று மிக அதிக கனமழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சென்னை வானிலை ஆய்வு மையம் இதுகுறித்து வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தமிழக பகுதிகளில் மேல்நிலவும் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக இன்று தமிழ்நாடு புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் நீலகிரி கோவை திருப்பூர் திண்டுக்கல் தென்காசி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும் கன்னியாகுமரி நெல்லை தூத்துக்குடி விருதுநகர் மதுரை சிவகங்கை ஈரோடு கரூர் திருச்சி நாமக்கல் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருக்கிறது எனவும் நாளை தமிழ்நாடு புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் நீலகிரி கோவை ஈரோடு திருப்பூர் தேனி திண்டுக்கல் தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது எனவும் வரும் எட்டாம் தேதியன்று தமிழ்நாடு புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் நீலகிரி கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு எனவும் வரும் ஒன்பது பத்து ஆகிய தேதிகளில் தமிழ்நாடு புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் சென்னையை பொறுத்தவரை அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவுக்கு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தாறு டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி டிகிரி செல்சியஸ் அளவில் இருக்கக்கூடும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது தெரிவிக்கப்படுகிறது குமரிக்கடல் பகுதிகள் மன்னார் வளைகுடா தென் தமிழக கடலோரப் பகுதிகள் மற்றும் லட்சத்தீவு கேரள கடலோரப் பகுதிகள் அதனை ஒட்டிய தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகள் இலங்கையை ஒட்டியுள்ள தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் கர்நாடக கடலோரப் பகுதிகள் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் மத்திய மேற்கு அதனை ஒட்டியுள்ள வங்கக்கடல் வடக்கு ஆந்திரா கடலோரப் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கை நாற்பத்தஞ்சு முதல் ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் இடைவேளையிலும் அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் எனவே இன்று முதல் வரும் பத்தாம் தேதி வரை மீனவர்கள் இப்பகுதிக்கு கடலுக்கு செல்ல வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்படுகிறார்கள் மேலும் இதுபோன்ற வானிலை சார்ந்த தகவல்கள் மற்ற அரசு சார்ந்த தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நமது சேனலை தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்